முக ஸ்டாலின் ஐயா, உதயநிதி, அப்போ காந்தி, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திர, நேரு, இப்படி 10 பேர் வர்றாங்க. இப்போ மற்ற சமூகத்துக்கு வந்து 3-3. இது வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இதுதானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எதிர்காலத்தில் வந்து இப்படி எடப்பாடி பழனிசாமி சரி சீமானும் சரி கொள்கை ஒத்து போகிறதுனால ரெண்டு பேர் கூட்டணி போகிறதுக்கும் கூட வாய்ப்பு நிறையா இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர், தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் நலனை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். இது ஏன் இப்போ வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிற மொழிக்காரன் இங்கே ஆளக்கூடாது, வாழ்ந்துட்டு போ, ஆனால் ஆளாது, இங்கே வந்து தமிழர் தான் ஆளணும்னு சொல்லிட்டு சீமானோட கண்டென்ட் அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ நாள் ஆழ்ந்துட்டு இருந்தது. இப்போ அவங்க வந்து திராவிட கொள்கையிலேருந்து விலகி வந்துருக்காங்க. இதுக்கு காரணமே அந்த தமிழ் மொழி காப்போம், தமிழர் உரிமை மீட்போம் சொல்கிறதான் அதனோட வெளிப்பாடாக தெரியுது. இவர் வந்து அவர் கூட போகிறார், சீமான் கூட சீமான வந்து வீழ்த்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்களாம் தோத்தாங்க, நான் ஜெயிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீமான தனது கொள்கையை வந்து ஆளாம பதிக்கிறாரு. இப்ப ஒரு பக்கம் ஹிந்து, ஒரு பக்கம் திராவிடம், தமிழர் எங்க இருக்கிறான், எங்க போறான், என்ன பண்றான் எதுவுமே தெரியல. இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். அவங்க வந்து மோடி எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, உன்ன விஷயத்து சொன்னா அது செய்வா, அது நல்லதோ கெட்டதோ, நல்லதுக்கு வேணா லேட் ஆகும். ஸ்டடி இன் சிங்கப்பூர், மொரிசியஸ், ஈஸி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 7904710512. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் கோவை சன்யூஸ் செல்வராஜ் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இந்த ஆட்சி, அதாவது இந்த திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ண, திராவிடியன் மாடல், நாங்கள் வந்து திராவிட ஆட்சி கொடுக்க போறோம் அப்படின்லாம் பேசலாம். நான் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திராவிடியன் ஸ்டாக், திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும், இப்போ வரப்போகிற எலெக்ஷன் வரைக்கும் அதை தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு எடப்பாடி அவர்கள் வந்து தமிழர் மீட்பு, தமிழர்களோட உரிமையை திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து, அதாவது திராவிட மாடல் விசஸ் தமிழர் மீட்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்திருக்கு. அதை பற்றினோட உங்களோட கருத்து சார். நல்ல கேள்வியாக இருக்குது. இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சில நாட்கள் கழித்து முதல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு பதிவு போடுறார். என்னென்னு கேட்டிங்கன்னா திராவிடன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு போடுறார். இது வந்து அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. ஓ, இவர் வந்து கலைஞரே இந்த மாதிரி சொல்லலை, இவர் சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இவர் ஆகோ ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து அவருக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமா மாறுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் போட்ட திராவிடன் ஸ்டாக்குன்னு போட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி உடனே ஒரு பதிவு போட்டார் அவர். அதாவது தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் ஆட்சி இது, தமிழர் ஆட்சி விரைவில் மலரும் அப்படின்னு அவருக்கு பதிலடி போட்டார். போட்ட ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல, அவர் வந்து அதை அழிச்சிடுறார். எடப்பாடி பழனிசாமி அதை அழிச்சிடுறார், எரேஸ் பண்ணிடுறார். என்ன காரணம் எதுனால தெரியல. ஏன்னா அன்னைக்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து திராவிடத்தை தாங்கியும் அண்ணாவும் பேரை தாங்கி தான் இருந்துச்சு. எம்ஜிஆரும் அந்த மாதிரி தான் ஆட்சி நடத்தினார், ஜெயலலிதாவும் அந்த மாதிரி தான் ஆட்சி நடத்தினார். ஒருவேளை அது ஒருவேளை தப்பான பெயரோ செயலோ அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் பண்ணியிருக்கலாம், அது 2 வருஷம் ஆச்சு அவர் போட்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழர் உரிமையை மீட்போம், தமிழர் நலனை காப்போம் அப்படின்ட்டு ஒரு முழக்கத்தை பதிவிடுறாரு. இது வந்து இன்னைக்கு வர காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இது சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது, இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது, உந்துதலாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கலைஞர் வந்து ஆட்சி காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை வந்து முதல்வராக இருந்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட கடைசி 15 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அவரோட செய்திகள் எடுத்துக்கிறேன், பண்ணியிருக்கிறேன், அவர் கூட பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன், 10 நாள் 12 நாள் எல்லாம் அவர் கூட பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். எங்கேயுமே வந்து அவர் தமிழர் ஆட்சி, தமிழருக்கான ஆட்சி, தமிழன் நலன் காமிச்ச ஆட்சி, தமிழர்களுக்கு நலன் போகக்கூடிய திட்டங்களை தான் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு தமிழர் 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 தான் பேசுவார். ஆட்சி முறை பற்றி பேசுகிற போது மட்டும்தான் திராவிடத்தை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுவார். ஸோ எங்கள் இடத்துல வந்து தமிழர் ஆட்சின்னு தான் குறிப்பிடுவார். இவர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்படி தெரிந்து சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா எனக்கு தெரியல. என்ன சொல்கிறாருன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது வந்து இது வந்து திராவிடம்னா யாரு, திராவிடம் எங்கே இருக்கிறான், திராவிடனுக்கு மொழி உண்டா, பண்பாடு உண்டா, கலாச்சாரம் உண்டா, உணவு முறை உண்டா, இப்படி வந்து பல கேள்விகள் எழுகுது. இப்போ திராவிடங்கிறது வந்து
அவங்க மொழியில் சொல்லப்போனால் கால்டுவெல் வந்து சொன்னார், எழுதிட்டு போனார், திராவிடங்கிற வந்து குமரி கண்டத்துலேருந்து மேற்கு வங்கம் வரைக்கும் பரவி கிடக்குது, இங்கிட்டு வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கு தேசம் மேற்கு வங்கம் இது வரைக்கும் திராவிடம் வந்து இருக்குது. ஏன் திராவிட தேசிகத்திற்கு கூட திராவிட உச்சல வங்கானம் கூட எழுதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஆனால் சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா எந்த இடத்துலையுமே திராவிடம் அப்படிங்கிறது சொல்லவே கிடையாது. கல்வெட்டில் கிடையாது, ஓலைச்சுவடலில் கிடையாது, செப்பேடில் கிடையாது. ஸோ வந்து தமிழர் ஆட்சி முறை அப்படித்தான் போயிட்டுருக்கு. 2000 வருஷமாக வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. திராவிடம்ங்கிற சொல் வந்து ஒரு 150 ஆண்டுகால ஒரு சொல் மொழியாக இருக்குது, ஒரு வழக்கு மொழியாக இருக்குது. அது கூட வந்து தமிழ் மொழி கிடையாது, அது சமஸ்கிருத தாங்கிக்குள்ள ஒரு திராவிடம்ங்கிறது சொல். அப்படித்தான் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி செஞ்சிருந்தா அதை மாடல்னு சொல்லலாம். ஏன்னா 14வது நூற்றாண்டில் வடுகு படையெடுப்பு தமிழ்நாட்டை நோக்கி வருது, தமிழர்கள் நோக்கி வடுகு படையெடுப்பு இருக்குது. அவங்க வந்து ஆட்சி இங்கே வந்து கைப்பற்றுறாங்க, பிடிக்கிறாங்க, அவங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்ச்சர் தான் வளருது, விஜயநகர பேரரசால் உருவாகுது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் ஆட்சி அதுக்கு முன்னாடியே அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ தான் வரி வசூலெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, அதை இதே வந்து எல்லா இடத்துலையும். இது நில உடைமைக்கு இருந்தால் அப்போ வந்து நில உடைமையாக இருந்தால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து அவங்ககிட்டருந்து நிலத்தெல்லாம் பிடுங்குறாங்க, கோயில் வந்து அவங்ககிட்ட இருக்குது அவங்ககிட்டையும் பிடுங்குறாங்க. ஸோ வந்து அப்படித்தான் உருவாகுது. இது இந்த காலகட்டத்தில் வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது வந்து எங்கே நடந்துச்சு? அப்போ வந்து விஜயநகர பேரரசு சொல்கிறாரா, இல்லை தெலுங்கர் ஆட்சி முறையை வந்து மாடலுங்கிறாரா அப்படிங்கிறது சொன்ன புரியல. ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து அதை அவர் சொல்கிற வச்சு பார்க்குற போது இங்கே வந்து அது உண்மைதானா அப்படிங்கிற சில விஷயங்கள் கேட்குது. என்ன கேட்டீங்க? ஆமாம் ஆமாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரோட ஆட்சி முறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சமூகமும் இங்கே இருக்குது. வன்னியர் சமூகம் இருக்குது, கவுண்டர் சமூகம் இருக்குது, தேவேந்திர குல வேளாளர் இருக்குது, தேவர் இருக்காங்க, பறையர் குடி இருக்குது, கவுண்டர் இருக்காங்க, இப்படி எல்லா குடியும் இருக்குது. இப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது, இவரோட ஆட்சி முறையில் வந்து மந்திரி சபையை உருவாக்குற போது கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன எல்லா சமூகத்துக்கும் வந்து 3 மந்திரி பதவி கொடுக்குறாங்க. மொத்தம் 36 அமைச்சர்கள். ஆமாம். இப்படி பார்த்தீங்கன்னா கவுண்டருக்கு 3, தேவருக்கு 3, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 3, வன்னியருக்கு 3 அப்படி தான் கொடுக்குறாங்க. இப்படி பார்த்து இப்படி காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்கும் 3 போட்டு, அப்போ தெலுங்கருக்கு வந்து 10, தெலுங்கை தாய்மொழியாக கொடுக்கும். ஆமாம், தெலுங்கருக்கு 10. அப்படி பார்த்தீங்கன்னா சேகர் பாபுல ஆரம்பித்து முக ஸ்டாலின் ஐயா, உதயநிதி, அப்போது காந்தி, அப்புறம் KKSSR ராமச்சந்திர, நேரு, இப்படி 10 பேர் வராங்க. இப்போ மற்ற சமூகத்துக்கு வந்து 3. இது வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இதுதானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் நலனை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். இது ஏன் இப்போ வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். இது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிறமொழிக்காரன் இங்கே ஆளக்கூடாது, வாழ்ந்துட்டுவோம் ஆனால் ஆளாத, இங்கே வந்து தமிழர் தான் ஆளணும்னு சொல்லிட்டு சீமானோட கண்டென்ட் 2014 எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் வச்சுருக்கார். 10 ஆண்டுகளாக அவர் தான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஆமாம், அவர் தான் சொல்கிறாரு. தேவை இப்போ நாம் மேற்கோள் காட்டிய எல்லாமே இந்த மந்திரி சபையில் இடம் பிடிச்சது, இது திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்து, இதெல்லாமே சீமான் பேச்சுக்கள் தான், அதனோட தாக்கம் தான் இதெல்லாம். அப்போ அவர் சொல்கிறாரு, பிறமொழிக்காரன் வந்து வாழ்ந்துட்டு போ, ஆனால் ஆளுன்னு நினைக்காத. இப்போ கர்நாடகத்தில் வந்து கர்நாடக தான் ஆள்றான், தெலுங்கு தேசத்தில் வந்து தெலுங்கு தான் ஆள்றான், ஆந்திராவில் வந்து ஆந்திரா தெலுங்கு தான் ஆள்றான், இப்போ கேரளாவில் வந்து மலையாளி தான் ஆள்றான். ஏய், இங்கே மட்டும் என்ன, தமிழ்தான் ஆளணும். அப்போது நம்ம கலாச்சாரத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ எதை எடுத்தாலும் ரெண்டாக பிரிக்குது. நம்மளோட என்ன சொல்றது, புத்தாண்டு வருது, அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பொங்கல் விழாவை ஒழுங்காக கொண்ட தை திருநாளா தமிழர் புத்தாண்டா, சித்திரை மாதமா, இல்ல வந்து தை மாதமா? ஆமா, தை மாதமா. அதுலயும் ஒரு சந்தேகத்துக்கு கலப்புறது இல்ல, அவங்க சொல்றது அவங்க சொல்றது இல்ல, தை மாசம் தாங்கிறது இல்ல, இல்ல சித்திரை மாசம் தாங்கிறது. இப்ப ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது சித்திரை மாசம் தான், April 14 மட்டும். ஆமா, April 14. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் இல்ல, தை மாசம் தான், தை தான் 1ஆம் தேதி, தை தான் இருந்தா தான் வழி பிறக்கும் சொன்னாங்க. இப்படி வந்து தமிழ் கலாச்சாரத்துல ரெண்டா உடைக்கிறது. இந்த கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கார் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதையை வந்து இப்போ ரெண்டாக உடைக்கிறது. எதை எடுத்தாலும் ரெண்டாக இருக்குது. இப்போது
தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழ் புத்தாண்டுக்கு விடுமுறை விடுறான். ஓகே, தெலுங்கு தேசத்துக்கு இந்த தெலுங்கு பிறப்புக்கு விடுமுறை கேள்வி வருது. ஆனால் அதே சமயத்தில் வந்து தமிழ் வருட பிறப்புக்கு வந்து ஆந்திராவில் விடுமுறை விடுறாங்களா? விடுமுறை விடுறதில்லை. பொங்கலுக்கு விடுமுறை விடுறாங்களா? இல்லை. சங்கராந்தி இருக்கிறதுனால இப்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது முன்னுக்கு முன் முரண்பாடாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சிங்கிறது வந்து தமிழரை வந்து ஒழிக்கிறதுக்காக வந்ததா, இல்லை பாளையக்காரர்கள் ஆட்சி வந்து இங்கே வந்து தமிழர்களை வீழ்த்தணுங்கிறதுக்காக இருக்குதா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. சீமானோட கொஸ்டினாக இருக்குது. இதெல்லாம் அவர் தான் சொல்கிறாரு, என் மொழி, என் நாடு, என் மக்கள், இது என் கலாச்சார பண்பாடு, என்னோட வந்து நீ வந்து உள்ள வராத, நீ வா நின்றுட்டு பார்த்துட்டு போ. அண்ணாமலை கூட என் மண், என் மக்கள் தானே சார் சொல்கிறாரு. அவர் கூட அவர் என்ன சொல்கிறாரு, அவரும் வந்து தமிழ்நாட்டுக்காரருங்கிறாரு, தமிழ் எழுதிட்டு போகிறாரு. அது அது இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் அருமையான கொஸ்டின் கேட்டிங்க. இப்போது அவர் என்னன்னா இந்துத்துவங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு. ஏற்கனவே நம்ம வந்து இந்துத்துவான நம்மளுக்கு சமண சமய வைணவ முறைகளில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க தமிழர்கள். இந்துங்கிற சொல்லே கிடையாது. இந்து வந்து அதே மாதிரி தான் 150 காலத்தில் வந்தது தான். இப்போ எப்படி திராவிடம் வந்ததோ அதே மாதிரி தான் இந்துவும் 150 காலத்தில் தான் பேசக்கூடிய வழக்கு மொழியாக இருந்துட்டுருக்கு. அப்போ பாரதியார் தான் அதை ஆரம்பிச்சு விட்டார் இங்கே அந்த இந்துங்கிறத வந்து. இப்போ வந்து இப்போ ஒரு பக்கம் ஹிந்து, ஒரு பக்கம் திராவிடம், தமிழர் எங்கே இருக்கிறான், எங்க போறான், என்ன பண்றான், எதுவுமே தெரியல. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அதுக்கு தான் ஏங்கி தவிக்கிறான். இப்போ வந்து ஆதித்தனார் இருந்தாரு, மாப்போ சிவஞானி இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து தமிழ் தேசத்தை வந்து தேசியத்தை வந்து உருவாக்கணும்னு நினைச்சாங்க, ஒன்றும் முடியல. அந்த காலகட்டத்தில் வந்து சில அரசியல் தந்திரத்தால் வீழ்த்தப்பட்டாங்க. ஆனால் அதையும் வந்து சீமானை வந்து வீழ்த்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் வந்து அவங்களாம் தோத்தாங்க, நான் ஜெயிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீமான் தனது கொள்கையை வந்து ஆழமா பதிக்கிறாரு, இளைஞர்களுக்கு முன்னாடி ஆழமா பதிக்கிறாரு. இல்ல, அவரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட அதுக்கப்புறம் போய் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 இவர் எந்த கட்சியோடும் போய் சேரலையே சார். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, என்னோட வரலாறை திருடாத, என் வரலாறு யாரும் அழிக்க முடியாது, என் வரலாறு பேசுவேன், செய்வேன், போவேன், உன்னை என் வரலாறு திருடி நீ வாழாத, எனக்கு வரலாறு இருக்கு, அந்த வரலாறு சொல்லியே நான் வாழ்வேன், என் மக்களை கூட்டிட்டு போவேன், என் கலாச்சாரத்தை ஜெயிப்பேன், என்னோட வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றியது மூத்த குடி தான் என் தமிழ் குடி, என் தமிழ் குடியை வந்து அழிக்க விட மாட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போகிறாரு. இப்போ இதற்கிடையே வந்து இப்போ முக்கியமாக நல்லா கவனிக்கணும், முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இப்போ வந்து அண்ணத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ நாளாக ஆழிஞ்சிட்டு இருந்தது. இப்போ அவங்க வந்து திராவிட கொள்கையிலேருந்து விலகி வந்திருக்கிறாங்க. இதுக்கு காரணமே அந்த தமிழ் மொழி காப்போம், தமிழர் உரிமை விவாகம் சொல்கிறதான் அதனோட வெளிப்பாடாக தெரியுது. ஸோ வந்து இவர் வந்து அவர் கூட அவரோட ஒத்து போகிறார், சீமான் கூட அந்த கொள்கை ரீதியை வந்து இவரும் அதை தாங்குறாரு. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிற போது சீமான் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து திரும்ப முதலமைச்சர் அவர்கிட்ட, இல்லை அன்புமணி முதலமைச்சர் அவர்கிட்ட, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதுக்கு போட்டு, இப்படி தமிழர்கள் தாங்கிய முதலமைச்சர் இருக்கிறத நான் விரும்புவேன், அதை தான் என்னோடய போராட்டமாக இருக்குது, என்னோடய அரசியல் செயல்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து வைக்கிறார். ஸோ வந்து இது முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் நேற்று பிரதமர் வந்தார், உங்களுக்கு என்ன பேசியிருக்காருன்னு தெரியும். எனக்கு அந்த எடப்பாடி அவர்கள் சொல்றதுல இன்னொரு காரணமும் எனக்கு தோன்றுறது சார். என்னன்னா வந்து நிறைய இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட்டு இல்லை இந்த அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தேசியத்துல தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிமுகக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருந்தது. கடைசி ஒரு 2 எலெக்ஷன்ல அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த ஓட்டுகள் வந்து தமிழ் தேசியத்துல தான் போயிருச்சு. ஸோ திரும்ப அந்த தமிழர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாதான் அந்த ஓட் பேங்கை திரும்ப எடுக்கிறதுக்காக கூட அவர் அப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம்ல சார். மக்களுக்காக யோசிச்சாலும் கட்சிக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட யோசிக்கலாம்ல சார். கரெக்ட், தெளிவான பாயிண்ட் அது. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அவரோட சிந்தனை, எனக்கு எடப்பாடி சாதாரணமானால அவர் ஒரு மன்னின் மைந்தர் தான், இங்குள்ளவர் தான், தமிழர் தான் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க சொன்னது தான், இப்போ தமிழர் நலங்கிறது பார்க்குறாரு. இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒரு 28% எப்பவுமே ஓட்டு இருக்கு, அது கூடாமல் குறையாம. ஆமாம், ஸ்டாண்டர்ட் ஓட்டு 1-2 குறையலாம், 1-2 கூடலாம், ஆனால் 22 வந்து ஸ்டாண்ட் பை அப்படிங்கிறது தான் அவர் பர்சன்டேஜ். திமுகவுக்கு அதிமுகவுக்கு இங்கே ஓட் பேங்க் 28 30 எப்பயுமே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து அவங்க யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு செயல் ஒன்று பாருங்க, வந்து அவர் வந்து மத்திய அரசு சார்பில் நடந்துகிட்டு ராமர் கோயில் விழாவுக்கு கூப்பிட்றாங்க, எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க, முதல்வரோட மனைவி உட்பட எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எடப்பாடியும் கூப்பிட்டாங்க. எடப்பாடி எனக்கு கால் வலின்னு சொல்லிட்டு சொன்னார்.
ஆனால் அந்த சமயத்தில் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி போய் எப்போ ராமர் கோவிலுக்கு அந்த கும்பாபிஷேகம் அந்த விழா நடக்குதோ அதே சமயத்தில் போய் கன்னியாகுமரியில் போய் ஐயா வைகுந்தர் கிட்ட போய் தன்னோட உடை சட்டையை இதெல்லாம் கழட்டிட்டு அவங்க வேண்டுறாரு. ஏன்னா இங்கே ஒரு முக்கிய குறிப்பை பார்க்கணும், இது வந்து தமிழ் வழி வழிபாடு. ஐயா வைகுந்தரை வந்து கும்பிடுறது வந்து அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் அந்த சமயத்தில் இவர் அரசியல் பண்ணாரா, அதாவது சிஎம் இதை பற்றி ஏதாச்சும் அரசியல் பண்ணாரா? இவர் அங்கே வைகுந்தரை போய் வேண்டுறாரு, இது யாருக்குமே அதிகமாக வெளிச்சம் பொருளாக எடுத்துக்கல. ஆனால் இது வந்து குறிப்பாக அது கவனிக்கப்பட வேண்டிய அரசியல், முக்கியமாக அது கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஸோ வந்து தமிழ் கலாச்சாரத்தில் நான் பின்பற்ற அப்படின்ட்டு எடப்பாடி தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்கார், ஒரு கிரவுண்ட் செட் பண்ணிருக்காரு, தனக்கான ஒரு கிரவுண்டை வந்து கன்ஃபார்மாக தந்து. ஆமாம், எடப்பாடி வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க புத்தகம் படிக்கல அப்படின்ட்டுலாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன புத்தகம் படிச்சிங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் புத்தகம் படித்தது இல்லைல்ல, சோ அப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. எல்லாருமே கலைஞர் ஜெயலலிதாவாக இருக்க வேண்டியது இல்லை சார், அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க. எஸ் கரெக்ட், அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு பாணி இருக்குது, சொல்கிறது மட்டும் செய்கிறது. இப்போ அத்திக்கடவை குடிநீர் திட்டத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் திமுக அரசியல செயல்படுத்தவே இல்லையே. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் செயல்படுத்தலை, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செயல்படுத்தினார். கிட்டத்தட்ட 1000-2000 கோடி எல்லாம் ஒதுக்கி அதை செயல்படுத்தி இன்றைக்கி வந்து அது நடைமுறைப்படுத்திக்கிறார். மிகப்பெரிய விஷயம் அது, கொங்கு மண்டலத்தில் வந்து மிகப்பெரிய விஷயம் அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்தது. ஸோ வந்து இப்போ வந்து அவரோட அரசியல் செயல்பாடுகளாக வீழ்த்தப்படுறதுங்கிறத மங்க வடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள், டெல்டா தனிப்பற்ற டெல்டா மாவட்டங்கள் அறிவித்தது அவர் தானே சார்? ஆமாம், போன இதில் ஆமாம், குடிமராமத்து பணியில் வந்து அவர் அதை நாயகனாகவே போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சிங்கிறது வந்து இது வந்து வீழ்ச்சியாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு அவர் பிரதமர் மோடி கூட சொல்லிக்கிறாரு, என்னென்னு சொன்னார், இது இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி காணாமல் போயிருச்சு சார். எனக்கு அதுலேருந்து சார் கேள்வி, இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் அதாவது வந்து நேர் எதிர்கட்சி, அவர் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்து ஏன் சார் வந்து எனக்கு அவர் பேசுனது ரெண்டு கேள்விகள் இருக்குது. திடீர்னு அவருக்கு ஏன் வந்து ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மேலேயும் அவ்வளோ பெரிய பாசம்? இன்னொன்று வந்து என்னென்னா, ஏன் வந்து அதிமுக வந்து ஒரு எதிரில் கூட எதுவும் பேச மாட்டுறாங்க? ஏன்னா வந்து அவங்கள ஒரு கட்சியே இல்லைன்னு பொருட்டு இல்லைன்னு ஒதுக்கி வைக்கிறாங்களா சார்? நல்லா க்வெஸ்சன் தெரியுது. அதாவது அரசியல் தந்திரம்னு சொல்லுவாங்க சில விஷயங்களெல்லாம், அதாவது கொள்கை ரீதியாக வந்து தூக்கி பிடிக்கிற கட்சி திமுக. யோ, நாங்கள் இப்படி தான் இருப்போம், நான் உனக்கு எதிர். ஆமாம், இப்படி தான் இருப்போம், இப்படி தான் அந்த கொள்கையிலேருந்து பெறல மாட்டோம், ஒரு அடி கூட வாங்க மாட்டோம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்க மற்ற சமுதாயம் அமைத்து எதிர்வோம், இந்தி திணிப்பை என்று தெரிவிப்போம், வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இந்த 50 முழக்கங்கள் தான் வந்து திமுகவோட முழக்கம். ஆமாம், இது வந்து கலைஞர் எழுதுனது வந்து அண்ணா இறந்ததுக்கப்புறம் இந்த வழி தான் வந்து ஆட்சி நடத்தணும், கட்சி நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி இது பண்ணிக்கிறாரு. ஸோ வந்து அந்த காலகட்டத்தில் அதுலேருந்து அவங்க பெறவே மாட்டாங்க, கொள்கை இருந்தால். ஆனால் வந்து ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க மத்திய அரசு, அதில் வந்து பின்வாங்குவாங்க. ஆனால் மாநில உரிமையை காக்கிறதுக்கு வந்து அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. மத்திய அரசு கூப்பிட்டு பேசினாங்கன்னா ஆ சரிங்க சரிங்கன்றவாங்க, அந்த மாதிரி ஒரு டைப். அதிமுக உருவாக்கப்பட்டதே வந்து திமுகவை அழிக்கணும், திமுக தான் நம்மளோட எதிரி அப்படின்னு தான் சொல்லுவாச்சு. ஆமாம், ஆனால் இங்கே வந்து ஒரு பிரதமர் அதைத்தானே பேசிட்டு போகிறாரு, திமுக வந்து இந்த கட்சியை அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அது என்ன காரணம்னா ஒரு மிரட்டலான காரணத்தை, பயங்கரமான மிரட்டல். டிஆர் பாலு கூட அதை கவுண்டர் கொடுத்துருந்தாரு, இல்லை நிறைய பேர் டிஆர் பாலு கொடுத்துருந்தாங்க, கனிமொழி கொடுத்துருந்தாங்க, நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி சொன்ன பல பேர் வந்து இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிட்டாங்க அரசியல்லையே அப்படின்ற மாதிரி கூட இவங்க சைட்லேருந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலலாம் காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவை 2 முறை ஆட்சி கலைப்பு செஞ்சுக்கிறாங்க, ஏதோ சின்ன சின்ன காரணங்கள் காட்டி. ஆனால் வந்து இவங்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஸ்டைல், எந்த கட்சியுமே எந்த ஆட்சியுமே கலைக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்களே பிரிச்சிருவாங்க. கட்சியே இல்லாமல் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுற ஸ்லோ பாய்சன் சார். மகாராஷ்டிராவில் எங்க கட்சியே இல்லையா சார்? அவ்வளோ ஒரு உதவத்தை தாக்கிய பக்கம் சிவசேனாவும் இல்லை. என்ன ஆச்சு நிலைமை, என்ன ஆச்சு அவங்களோட ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு. இவங்க வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு என்னென்னா, இப்போது தப்பி தவறி 3வது முறையாக பிஜேபி ஆட்சி வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை கரெக்ட் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக கொண்டு வரபோது அப்போ இங்கே ஆட்சி இருக்குமா? அதனோட கண்டென்ட்டு தான் பிரதமர் பேசினது, அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது
அப்படிங்கிற சொல்கிறது காரணம் அதுதான். அவங்க வந்து மோடியெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஒன்று விஷயத்த சொன்னான்னா அது செய்வான், அது நல்லதோ கெட்டதோ. நல்லதுக்கு வேணால் லேட் ஆகலாம். இங்கே வந்து உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை மெடிக்கல் நாடிட்டு போனாங்க, இதுனா வரைக்கும் செய்யவே இல்லை. இது வந்து மாபெரும் குற்றம். இது தமிழ்நாட்டுக்கு வந்து இது வந்து தமிழர்களாலும் சரி. இப்போ நேற்று தூத்துக்குடியில் தான் இருந்தார் படம். அவ்வளோ வந்து மழை பெய்யும் போது வந்து யாருமே வந்து பார்த்துட்டு போனவங்க ஆய்வுக்குள்ள எல்லாம் பண்ணாங்க, ஆனால் வந்து பணமே. ஸோ வந்து இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை நல்ல திட்டங்களை உருவாக்கலை, ஆனால் வந்து கெட்டதை கண்டிப்பாக செய்வோம். அதே அது மறந்த வந்து இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி நான் திமுக ஒழிப்பேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு காரணமே ஒரே நாடு ஒரே தேர்தலை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். அப்போ உன் கட்சி இங்கே இருக்காது, உன் ஆட்சியும் இங்கே இருக்காது. அதனோட டெஃபினிஷன் தான் அது. அவர் செய்யக்கூடிய ஆள் தான், அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான். ஸோ வந்து இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிங்கிறது வந்து தமிழருக்கு ஒரு வர சமூகத்தை வர தேர்தலெல்லாம் வந்து நிற்குமா நிலைக்குமா எதிர்கொள்ள முடியுமா ஓட்டு வாங்கி எந்த அளவுக்கு குறைவாகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. எதிர்காலத்தில் வந்து இப்படி எடப்பாடி பழனிசாமி சரி சீமானும் சரி கொள்கை ஒத்து போகிறதுனால ரெண்டு பேர் கூட்டணி போகிறதுக்கும் கூட வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறதா யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. சார் நீங்கள் அந்த ஓட்டு வங்கின்னு சொல்லி இப்போ அந்த அதுலேருந்து எனக்கு ஒரு கடைசி கேள்வி இருக்குது சார். என்னென்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு சேனலில் கருத்து கணிப்புலாம் எடுப்போம், அதில் வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்தது சார். அதாவது வந்து திமுக 30% வரும், 30-32% வரும், பாஜக வந்து 2வது பெரிய கட்சியாக வந்து 17% 17.68, அதை விட கம்மியாக வந்து இவங்க வருவாங்க. அதிமுக வந்து 16%, அதுக்கும் கீழே அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் வந்து 7% அப்படின்னா எனக்கு வந்து இது எப்படி இருந்ததுன்னா நிதர்சனமாக இதை வந்து நம்ம எப்படி சார் நம்ப முடியும்? கரெக்டான கேள்வி. அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு நடிகர் ஆட்சியை பிடிச்சதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து 72 ஆரம்பிச்சு தனது கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி பிடிக்கிறார். 5 வருஷம் ஆயிடுது அதுக்குள்ள. அப்போ அந்த 5 வருஷத்துல வந்து கலைஞர் தான் அங்கே ஆட்சி ஆறாரு. ஆனால் அதே வந்து இவரோட அண்ணனா மதிக்கின்ற என்டிஆர் வந்து சில மாசங்கள்லயே 6 மாசம் சில மாசங்களே 6 மாசம் நீங்க எலெக்ஷன் 6 மாசத்துல ஆமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீகன் அமெரிக்கா அதிபர் வர்றாரு ரீகன், அவர் ஒரு நடிகர், அவரும் ஆட்சியை பிடிக்கிறாரு. இப்படி வந்து அதாவது இதுகெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா குறுகிய காலத்தில் வந்து ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்ன வழி? ஓட்டு ஒரு பர்சன்டேஜ் எகிறோன்னு. அது எகிருமா? எகிறாது, அவ்வளோ சீக்கிரத்தில் எகிறாது. ஸோ வந்து நீங்கள் கேள்வி வந்து கேட்குறது வந்து பாஜக அந்த அளவுக்கு ஓட்டு வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துருச்சா அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு நகைப்புக்குரிய அந்த 30%ங்கிற நகைப்புக்குரிய விஷயந்தான். அது மிகப்பெரிய காமெடியாக தான் பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சொன்னது தான், 28% ஏடிஎம்கே டிஎம்கே, அதுக்கப்புறம் எந்த கட்சியுமே வந்து 10% டபுள் 70 தானே சார், நம்ம 30% ஓட்டு வராது. அதான் அது டபுள் டிஜிட் எந்த கட்சியுமே தொடலை. விஜயகாந்த் வந்தார், காங்கிரஸ் இருந்துச்சு, இதுக்கப்புறம் யாருமே வரல. அதுக்கப்புறம் யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீமான் வர்றாரு. சீமான் வந்து 7-8 மாதிரி நின்றுருக்கு, இப்போ 8 இருக்காங்க. ஆமாம், இது அடுத்து அவர் தான் டபுள் டிஜிட்டில் போக போகிறார். அடுத்த ஜம்ப் அவர் தான் சார், கண்டிப்பாக 10-12% அவருக்கு வந்துடும், போயிடுவாரா? இவங்கன்னு நிற்கிறாங்க, 1-2 நிற்கிறாங்க. இப்போ வந்து உடனே ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து மாயாஜாலம் சார், ஏதோ ஒன்று 5%னா கூட ஏற்றுக்கலாம். 5% வராது சார், அவ்வளோ கூட வராது, அவ்வளோ கூட வராது. 4%, 4.5%. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிற அண்ணாமலை நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறாரு. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஏவுகணைத்தலை ராக்கெட் ஏவுகணைத்தலாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து தென் மாவட்டங்கள் வந்து தேவேந்திர குல வேளார் பேர் கொடுத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் கடைசி எலெக்ஷன்லேயே இருந்தது இல்லை? ஆமாம், 2019. ஆமாம், இப்போ வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து தேவர் கம்யூனிட்டியெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் டிடிக்கு தென்னகிரன். ஆமாம், ஓபிஎஸ் வந்து வெளிப்படையாக அறிவிச்சார். ஆமாம், இப்போவெல்லாம் அவங்க ஒன்று சேர்றதுனால வந்து அந்த கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் தென் மாவட்டம். ஆமாம், தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு வரலாம், ஸ்வீப்பெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் எந்த காலத்துல நடக்காது. ஸோ வந்து இப்போ நெருங்கி வரலாம், ஒரு 4.5 அதிகம் தான். ஆனா இவங்க பிரிக்கிற ஓட்டு திமுக தானே சார் சாதகமா? பிஜேபிக்கு வந்து 5 வரலாம், 5 வரும், 5 வருமா? இதுல வந்து எங்க அடிபடுதுன்னா அங்க இந்த இளைஞர்கள் வந்து திமுக ஏடிஎம்கே அதில் வந்து கொஞ்சம் குறைவாகும், புது ஓட்டுகளை வரும். இப்போ விஜயகாந்த் ஓட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, அந்த 8% வச்சுருந்தார் இல்லையா, அது மூலமா கொஞ்சம் போகும், அவ்வளோதான் வரும். மொழியா நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு காமெடி பண்ணி சேனலில் போட்டாங்களே, அது வந்து மிகப்பெரிய காமெடி. அவங்களுக்கு பின்னாடி அதாவது அவங்க நம்பகத்தில் அந்த அந்த சேனலை சார்ந்த ஒருவர் வந்து
பாஜக இப்போ போட்டி போடுற ஒரு, நீங்க ஓபனா சொல்லுங்க, அவரு புதிய தலைவர். ஆமா, அப்போ வந்து அவங்களுக்கு ஜாலரா அடிக்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் ஓப்பனா சொல்ல, அவங்க தான் ஓப்பனா சொல்றாங்க. இவ்வளவு வெக்கம் இல்லாம அவ்வளவு தூரம் போடுற போது இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரே ஒரு சீட்டுக்காக வந்து இவ்வளவு தூரம்னு அவசியம் கிடையாது. அதை வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஊடகம் வந்து இவ்வளவு கேவலமா போகக்கூடாது. ஒரு 4% 5% போயிட்டுக்கலாம். இவ்வளவு கேவலமெல்லாம் ஊடகம் வந்து தன்னோட போடுறது, இது வந்து கண்டிக்கத்தக்கது, உண்மையாவே கண்டிக்கத்தக்கது. சரி, இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட இந்த தமிழர் மீட்பு, எடப்பாடி அவர்கள் வந்து தமிழர் மீட்புன்னு பண்ணி, தமிழர் மீட்பு, அதை தாண்டி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற மு க ஸ்டாலின் அவர்களோட கூற்றும் எப்படி வந்து எதிர் திசையில பயணிக்குது, அதோட உண்மைகள் என்ன அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொன்னீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.